वाग्कृतिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। येति नृपतिपदकमलसकलविधबन्धुं करिशिखरिपतिसुचिरकृतवासं भज हृदयकविकथक हरिमपि च रङ्गक्षितिरमणचरणयुगसततकृतसेवम्। கோபாலவிம்சதியிலே சுவாமி தேசிகன் பாலனாக சிறுவராக இருந்த கண்ணனை அனுபவித்த விஷயத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்கின்றோம். இப்பொழுது கண்ணன் திருவாயர் பாடியிலே நிகழ்த்திய அத்தியாச்சரியமான பல சேஷ்டிதங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இதற்கு முன்பு பத்தும் கும்பே வினிஹித கரஹா சுவாது ஹையங்கமீனம் திருஷ்ட்வா தாமக்ரஹண சடுலா மாதரம் ஜாதரோஷம் பாயாதீஷத் பிரச்சலித பதகான் திஷ்டன் மித்யா கோபா சபதி நயனே மிழையன் விஸ்வகோப்தா என்று அருளி செய்தார். கண்ணன் நவநீதத்தை தளவாடி உண்ணும் பொழுது அதை பார்த்த யசோதா பிராட்டி அவரை கட்டி போடுவதற்காக ஒரு கயரை எடுத்துட்டு வரா. அதை பார்க்கிற அதை பார்த்த உடனே கொஞ்சம் பயத்தோட அனண்டையும் நகராமல் என்னண்டையும் நகராமல் ஓடியும் போகாமல் அப்படியே இருந்துட்டு பேந்த பேந்த முயற்சிட்டு இருந்துருக்கிற அந்த கிருஷ்ணன், லோகத்தையே ரட்சிக்கின்றவராக இருந்துருக்கிற கிருஷ்ணன் நம்மளை ரட்சிக்கட்டும், அவன் பயந்து நடுங்கிற மாதிரி நடுங்கின்றிருக்கிற கிருஷ்ணன் நம்மளை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். அங்க இப்போ அடுத்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ற பாயாத்து அப்படின்னு சொன்னா ரட்சிக்க வேணும் அப்படின்ற, இங்க பிரார்த்திச்ச ரட்சணம் என்ன என்ன, அவர் பிரத்யக்ஷமா சேவை சாய்க்கணும் என்பதாக, இப்படிப்பட்ட பெருமானை சேவிக்கணும் கண்ணனை சேவிக்கணும்ன்றார். அடுத்தது பாக்குறார், பிரஜயோஷித பங்க வேதனீயம் மதுரா பாக்யமனன்ய போக்யமீடே வசுதேவவதூஸ்தனம் தயந்ததே கிமபி பிரம்மகிஷோர பாவதிருஷ்யம். கிருஷ்ணனுடைய சேதனங்களை பிரத்யக்ஷமாக அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார் சுவாமி. ஆனா யோக தசையில்தான் சேவை சாய்க்கிறேன், நேர பாக்குறேன் அந்த ஹர்த்தம் கும்பே அந்த இது உள்ள வச்சு கைய மொத்தத்தையும் உள்ள விட்டு அவர் பார்த்து அந்த கும்பத்தோட அந்த வெண்ணையோட கூட இருந்துருக்கிற வெண்ணை தாழியோட இருந்துருக்கிற கண்ணனை சேவிக்கணும்னு பாக்குற, கண்ணை திறந்தா சேவையாகல, யோக தசையில மானசீகமான பிரத்யக்ஷத்துல சேவை சாய்க்கிறேன், இது பண்ணா இவருக்கே தாங்கலையும். எப்படி நாம அனுபவிக்கிறோமோ மனசா அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவம் பிரத்யக்ஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாராம். பார்த்தா அது கிடைக்காததுனால இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். அந்தர்ஹிதே பகவதி சகசைவ விரஜாங்கனாக அதப்பியம் தமச்சக்ஷானாக கரிண்யைவ யூதபம் என்று பாகவதத்துல சுக மகர்ஷி சொல்லுகிறார். கிருஷ்ணன் திருவாயிரபாடியில கோபியர்களோட எல்லாரோடையும் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கிறான், அவளோட கூட இவரும் விளையாடிண்டு அவளோட பேசிண்டு சிரிச்சுண்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா காணாத போயிட்டாராம். இவருக்கு அவ மொத்த பேரும் அந்தர்ஹிதே பகவதி சகசைவ விரஜாங்கனாகாம் அதப்பின் அதப்பின்ஸ்தம் அதக்ஷானாகாம் அப்படின்னா, அந்த கண்ணனை பார்க்காததுனால மொத்த கோபியர்களும் தவிச்சு போயிட்டாராம்.
அந்த மாதிரி சுவாமியும் தவிச்சு போயிட்டேராம். இவர் சாட்சாத்காரம் பண்ண முடியாத போயிடுத்து, மானசிகமான பிரத்யட்சத்துல சேவை சாய்க்கிறேர். இவருடைய திரு இதுல தேவகிக்கெல்லாம் எப்படி சேவை சாய்ச்சாரோ அந்த மாதிரி சேவை சாய்க்கிறேர். ஆனா நேர கட்டிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். யானும் எம்பிரானையே ஏற்றினேன் யான் உய்வானையே அப்படின்னு சொல்லி, சரி வேற ஒன்றும் வழி நமக்கு தெரியல, அந்த கண்ணனை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவானாக்க நமக்கு ஒரு பிராணதாரணம், பிராணன்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி ஏற்படும். பகவன் நாமாவையே நாம ஸ்தோத்திரம் பண்ணுவானாக்க, அதோட இல்லாத அந்த ஸ்தோத்திர பிரியனாக ஸ்தவ்ய ஸ்தவ பிரியகா அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரத்துக்கு ரொம்ப பிரீத்தி, ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க அவருக்கு சந்தோஷம் வந்துருமா. அப்படி சந்தோஷம் வந்துருச்சுன்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரியே என்னுடைய பிரத்யக்ஷத்திலேயே சேவை சாட்சி நானே அவரை கட்டிக்கிற மாதிரி அவரோட கொஞ்சற மாதிரி எழுதுறா என்று நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்றாராம் இந்த ஸ்லோகத்தினால. விரஜோஷித பங்க வேதனீயம் மதுராபாக்யமனன்யபோக்யமீடே. விரஜோஷித பங்க வேதனீயம், அங்க கோபஸ்திரீக்கள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். அந்த கோபஸ்திரீக்களுடைய கடைக்கண்களாலே அப்பாங்க வேதனீயம் அடிபடுபவராக இருந்துட்டு இருக்காராம் கண்ணா. இது என்னது, கண்ணால கூட ஒருத்தர் அடிக்க முடியுமா அப்படின்னா தன்னா கூட அடிக்க முடியும் என்று சொன்னா, இது யசோத அயர்களை எடுத்துட்டு இவரை கட்டுறதுக்கோசரம் வர அப்ப கோபிகள் எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாளாம். வந்து நின்று பார்த்துட்டு இருக்காளாம். பார்த்துட்டு அப்பா கண்ணா உனக்கு நன்னா ஓணும், நன்னா உங்க அம்மா உன்னை கட்டுறா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இவ என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்றா, என்னத்துக்காக பாவம் யசோத பிராட்டி ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிற கண்ணனை போய் என்னத்துக்காக இவ கட்டுறா, இது ரெண்டும் நாம பார்க்கணும். இப்படி இவர் பண்ண காரியம் ஒன்னா ரெண்டா அப்படின்னா, வத்சான் முஞ்சன் கோச்சித சமஜே ரோஷ சஞ்சாத்தஹாசஹாம் ஸ்தேயம் ஸ்வாத்வத்யசததிபயஹாம் கல்பிதை ஸ்தேய யோகஹாம் மர்க்கான் போக்ஷன்னே விபஜதி சதேன் நாத்தி பாண்டம் பினத்தி திரவ்யாலாபே சகிருஹ குபிதஹா பாத்யுபக்ரோஷ்யதோகான் விதிம் பீடகோ லோகலாத்யைஹி சித்ரம் ஹ்யந்தர்நிஹித வயுனா சிக்ய பாண்டேஷு தத்வித் த்வாந்தாகாரே த்ருதமணிகணம் ஸ்வாங்கமர்த்த பிரதீபம் காலே கோப்பியோ யர்ஹி கிரஹ கிருத்யேஷு துவ்யக்ரசித்தாஹ. சுக முகர்ஷி அனுபவிக்கிற அந்த சுக முகர்ஷி அனுபவிச்ச விஷயத்தை மீதி எல்லாரும் நாம்ளும் அனுபவிக்கும்படியாக பண்ற சுவாமி தேசிகன். இதுதான் விசேஷம். என்ன பண்ணார் அண்ணா? வத்சான் முஞ்சன் கொச்சித சமயே. ஆத்துல மாடு வச்சுருக்கவாளுக்குதான் தெரியும் அதனுடைய ஸ்வரூபம். மாடு இருக்கும், கண்ணுக்குட்டிய கட்டி போட்டிருப்பா. அந்த கட்டி போட்டிருக்கிற கண்ணுக்குட்டிக்கு புல்லு கொடுப்பா, கஞ்சி கொடுப்பா, அப்புறமா இன்னும் தண்ணி வைப்பா, இதெல்லாம் தான் பண்ணுவா. பால் மாத்திரம் எப்ப பால் கறக்கிறாளோ அந்த சமயத்துலதான் கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவா, மீதி சமயத்துல அதை அவுத்தே விட மாட்டா. இப்படி இதுதான் நடக்கிற விஷயம், எல்லா இடங்கள்லயும் நடக்கிற விஷயம். அதே மாதிரிதான் திருவாயர்பாடியிலையும் கண்ணுக்குட்டியை கட்டி போட்டிருக்கு, மாடு தூரம் இருந்துருக்கு, பால் கறக்கிற வேலையில தானே அது அவுத்து விடணும். இவர் பார்ப்பு அது பால் கறக்கிற வேலைக்கு முன்னையே ஒரு அரை மணி முன்ன வந்துருத்தோம்னாக்க அப்பவே அந்த கண்ணுக்குட்டி ஏங்கும்,
இது பால் எப்ப கூப்பிட போறா கூப்பிட போறான்ட்டு மாடும் கத்தும் கண்ணுக்குட்டியும் ஏங்கும். இந்த சமயத்தை இப்படி பார்த்துட்டே இருப்பார். இது திடீர்னு மத்தியானம் வருவார். மத்தியானம் வந்தா கண்ணுக்குட்டி இருந்துட்டு இருக்கும், மாடு தூரம் இருந்துட்டு இருக்கும். இவர் முள்ள அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவார். அவுத்து விட்டுருனாக்க அது நல்லா போய் பாலை சாட்டும். சாட்டுறதுன்னா இவர் ஒன்னும் தெரியாத மாதிரி அதை மறுபடியும் கொண்டு வந்து கட்டிடுவார். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கட்டிடுவார். சாயங்காலம் இவ வந்து பால் கறக்கச்சு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா அது பால் குடிக்கிறதுக்கே ஊட்டுறதுக்கே போவே போகாது. என்ன இவ கண்ணுக்குட்டி முன்னே அவுத்து விட்டு அது பால் எல்லாம் சாட்டுறது மொத்தம். அது அப்படி போனாலும் கூட மாடு பால் கறக்காது. ஏன்னா பால் மொத்தத்தையும் கண்ணுக்குட்டியே சாட்டுறது. இதனால அன்னைக்கு பாலே இல்லாத போயிடும். எந்த சமயத்துல கண்ணுக்குட்டி அவுத்து விடணுமோ அந்த சமயம் இல்லாமல் அசமயத்துல இது யாருமே இல்லாத சமயத்துல பார்த்து அவுத்து விட்டுட்ட பிற்பாடு அது ஒன்னும் பாலே இல்லாத போயிடுறது. இது ஒரு காரியம் அவ பண்றது. அடுத்தது என்ன பண்றார் அப்படின்னா தேயம் ஸ்வாத்வத்யததிபய கல்பிதை ஸ்தேயயோக க்ரோஷ சஞ்சாத ஹாசஹ. இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். இவ அங்கேந்து வருவா பால் கறக்கிறதுக்கோசரம் அந்த கேனை எடுத்துட்டு எல்லாம் அதுக்கு உண்டான கயிறு எல்லாம் காலை கட்டுறதுக்கு கயிறு அது இதுன்னு எடுத்துட்டு இவ பாட்டுக்கு வருவா. பால் அது நிறைய பால் கறந்துட்டு போகணும்னு பாத்திரத்தை எடுத்துட்டு வருவா. வரச்சே பார்த்தா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா பால் குடிக்கவே குடிக்காது. இவர் கண்ணர் அங்கே நின்றுட்டு இருப்பாராம். கண்ணன் நின்றுட்டு இவ பால் என்ன குடிக்கலையே குடிக்கலையேன்னு இது பார்த்துட்டே இருந்தாள்னாக்கா பால் கறக்கலையே கண்ணுக்குட்டி ஊட்ட மாட்டேன்றதே அப்படின்னு இவ யோசனை பண்ணிட்டே இருக்குச்சு. இங்க ஹஹான்னு சிரிப்பாயிரம். நன்னா ஏமாந்தங்களா, நீங்க நிச்சயம் கண்ணுக்குட்டி ஏமாத்திட்டு பாலை கறந்துட்டு போறங்கோ, நான் உங்களை ஏமாத்திட்டு அதன் பால அது கண்ணு அம்மா பால அந்த கண்ணை சாப்பிடும்படியாக நான் பண்ணிட்டேன், நன்னா ஏமாந்தங்களான்னு கைய குட்டி சிரிப்பேறான் அவர். இது சஞ்சாத்தேயம் ஸ்வாத்வத்யததிபய கல்பிதை ஸ்தேய யோக. கஷ்டப்பட்டு பூரியில மோருக்கு வெண்ணெய கடைஞ்சி பூரி மேல வச்சாக்க அந்த வெண்ணைய நெய்ய தயிர எல்லாத்தையும் நல்லா பரமபோக்கியமா சாப்பிடுவேறான் இவர். தான் சாட்டா கூட பரவாயில்ல, போனா என்ன பண்ணுன்னா மர்க்கான் போட்சன் விபஜதி சதே நாபி பாண்டம் வினத்தி. இங்கேருந்து வெண்ணெய் ஒரு கை நிறைய வெண்ணெய் எடுத்து போயிறான். இங்க ஒரு குரங்கு வருமா, குரங்கு வந்ததுன்னாக்க குரங்குண்ட இந்த குரங்கு நீ சாப்பிடு, நீயும் சாப்பிடுவா, நான் தான் சாப்பிடுவோம், நான் நீயும் சாப்பிடுன்னு கொடுப்பேன். அத்த கொடுத்தாக்க இந்த குரங்கு அது சில சமயம் சாப்பிடும் சில சமயம் சாப்பிடாது. அது சாப்பிடலன்னாக்க இவருக்கு கோபம் வந்துருவான். கோபம் வந்துருத்துனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா மக்கான் போட்சன் விபஜதி சதேன்னாபி பாண்டம் பினத்தி. அந்த பாத்திரம் இது வச்சிருந்த பாத்திரம் இருக்கு அது எட்டி ஒரு உதவிடுவேர். பட் அது எல்லாம் மண் பாத்திரம் டமால்டுமே உடஞ்சு போயிடுமா மொத்தமா. இப்படி எல்லாம் கண்ணன் பண்ற ஒரு குறும்பையும் இவளை படுத்துற பாட்டையும் பார்த்து கோபியர்கள் எல்லாரும் வந்து யசோத பிராட்டின் கம்ப்ளைண்ட் பண்றாளாம். இத்தம் ஸ்திரீ பீ சபயநயன ஸ்ரீமுகாலோகினி பீ. இப்போ இத்தனை பேரும் என்ன பண்ணிருக்கேன், மொத்த பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணதுனால யசோதா பிராட்டி இவரை கட்டி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான். சடுலா மாதரம் ஜாத ரோஷான்னா இந்த கயிறை எடுத்துட்டு அவள் அப்படியே கோபத்தோட கட்டுறதுக்கு வந்தவள். அவளை பாக்குற, அவ கட்டுறதுக்கு பாக்குற, இங்க தோழியர்கள் எல்லாம் கோபியர்கள் எல்லாரும் வந்திருக்கார். அவ மொத்த பேரும் இவனுக்கு பாக்குறாளாம், கண்ணனை பாக்குறாளாம். பிரஜயோஷித பங்க வேதனியம் பிரஜயோஷித்து திருவாயிரபாடியில இருந்து இருக்கிற பெண்கள் எல்லோரும் தன்னுடைய கடை கண்களால
அபங்க வேதனியம் அந்த கண்ணாலேயே அடிக்கிறாராம். கண்ணா என்ன எங்க மாமனார் மாமியார் எதிரெல்லாம் அசிடு பைத்தியம் என்ன பேர் வாங்க வச்சைய, உனக்கு உண்டான ஒரு கண்ணுக்குட்டியே ஜாக்கிரதையா பார்த்து வேலையில பால் கறக்கிறதுக்கு உனக்கு தரவிசில்லை, ஒரு வெண்ணையை எடுத்து உரியல பத்திரமா வச்சு பாத்துக்கிறதுக்கு உனக்கு தரவிசில்லை, நீ என்ன பொண்ணு நீ என்ன மாட்டு பொண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு மாமியாரும் வெயிற மாதிரி அவளை நெஞ்சிக்கிற மாதிரி நீ நடந்து கொண்டையோல்லையோ, எங்க எல்லாரையும் விஷம் வாங்கிட்டையோல்லையோ, விஷம் வாங்கிக்கும்படியா பண்ணையோல்லையோ கண்ணா, இப்ப பாரு உனக்கு என்ன ஏற்பட்டிருக்கு பாரு அப்படின்னா, உனக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு இதுதான் ஏற்பட்டது பார், உங்க அம்மா நன்னா கட்டி போட்டு உரலோட போட்டு அண்ணன் இருந்த உன்னை போக விட்டாத பண்ணிட்டா பாரு, ஆகையால இத பாருன்னு சொல்லி சொல்றாராம். அப்போ விரஜயோஷித பங்க வேதனியம் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு தீரா வெகுளிகள் ஆகைச்சிக்கு அளவார்த்தடிப்ப, ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு, அதுதான் அங்க திருவாயர்பாடியில் நடந்ததுக்கும் இந்த காலத்துல நடக்கிறதுக்கும் வித்தியாசம். திருவாயர்பாடியில் எல்லாருமே நம்ம பசங்க தப்பு பண்ணாக்க அந்த தப்ப பிரத்யக்ஷமா அப்படியே எல்லார் நடுவிலையும் அப்படி தப்பா சரி அதை ஒத்துக்கிறேன், அத்தனை பேர் நடுவிலையும் அந்த யார் தப்பு பண்ணாலோ தப்பு பண்ணவாளுக்கு பனிஷ்மெண்ட் அதை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. இந்த காலத்துல என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா சொல்லிட்டங்களோ இல்லையோ போய் சேருங்கோ அப்படின்னு அவளை கதவு சாத்தி தாவாளை போட்டுருவோம், நம்ம ஆத்துக்குள்ள அந்த குழந்தை நாளையிலேருந்து எங்கேயும் போகக்கூடாது, இந்த கதவு மூடிடுவேன், ஆகையில இங்க தாப்பால் போடுறோம் போட்டுடுவோம், இந்த ரூம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மிரட்டின் இருப்போம் நம்ம. அப்படி எல்லாம் பண்ணல யசோத பிராட்டி, பாரு இவன் வரக்கூடாது அவ்வளவுதானே நீ சொல்ற, நான் இந்த உரல்ல கட்டி போட்டேன், உன் எதிர என்ன பண்ணமோ சிக்ஷை பண்ணமோ அதை பண்ணிட்டேன். யாருக்குமே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாலுனாக்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவா எதிரையே ஒரு சிக்ஷை பண்ணிட்டோம்னாக்க அவளுக்கு சந்தோஷமாயிடும். அதே மாதிரி பசங்களே அவன் தப்பு பண்ணிட்டான் என்ன அடிச்சுட்டான் இவன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அடிச்சுட்டியா, அப்போ அவன் எதிரியே ஏண்டா அடிச்ச, இந்தா நான் உன்ன திருப்பி அடிச்சுடுறேன்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு வாட்டி அடிச்சுட்டான்னு வச்சுக்கோ, யார் அடிச்சேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவளுக்கு சந்தோஷமா போயிடும். அந்த மாதிரி யசோத பிராட்டி என்ன பண்ணிருக்கா, தன்னிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவாளுக்கு அந்த கண்ணனுக்கு உண்டான சிக்ஷையும் அவர்கள் பார்த்துண்டே இருக்கச்சே அந்த கண்ணனை குரல்ல கட்டி அடிக்கிறாளாம் பாவம். இத பார்த்த உடனே அவ எல்லாரும் சொல்றேன், விரஜயோஷித பங்க வேதனியம், அவ கோ யசோத பிராட்டி கண்ணனை கட்டி உரல்ல கட்டி அடிக்கிறா, ஆனா இங்க கோபியர்கள்லாம் என்ன பண்றாருன்னா அவ கடை கண்ணாலேயே அடிக்கிறாளாம் கண்ணனை, அந்த கண்ணனுடைய பார்த்து இது பண்றாளாம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், இதுல ரெண்டு விதமா பார்க்கணும், வேதனியம் வேதனியம். வேதனியம்னா நாலாவது நாலாவது, வேதனியம்னாக்க மூணாவது. வேதனியம்னு ஒரு பாட்டம் இருக்கு, வேதனியம்னு ஒரு பாட்டம் இருக்கு. அந்த வேதனியம்ன்ற பாட்டத்தை சொல்லி இவ கடை கண்களாலேயே கண்ணனை அடிக்கிறா அப்படின்றத பார்த்தோம். அந்த அடியை அவர் ஏத்துக்கிறாராம், அவர் சந்தோஷமா ஏத்துக்கிறாராம், இதுக்குதாம்மா நான் காத்துட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட பார்வை என் மேல விழுணுன்றதுக்கு தான் பார்த்துருந்தேன்னு சொல்லி அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேர் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு வேதனியம்னு பாடத்தை எடுத்துட்டவனாக்க அப்ப பார்க்கலாம், ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுளியல் ஆட்சி காண வார்த்தடிப்ப அப்படின்னா, ஆட்சியர்கள்லாம் அங்க பார்த்துருக்காங்க, உரத்தாழ்வான் ஆச்சரியமான ஒரு அனுபவம் அவர் பாக்குற சொல்ற, இவ மொத்த பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளாம், கம்ப்ளைண்ட் பண்ண உடனே யசோதையும் கோச்சுண்டு கண்ணனை உரல்ல போட்டு கட்டி போட்டுட்டா, இந்த கட்டி போட்டத்தை வந்து பாக்குறாளாம், பக்கத்துல இருக்கிறவா அங்க இருக்கிறவா இங்க இருக்கிறவாள்லாம் பாக்குறாளாம். பார்த்த உடனே அங்க கட்டி உரல்ல கட்டி போட்டுட்டு கண்ணன் இருக்கிற அந்த முயச்சுண்டு இருக்கிறான்,
என்ன பண்றது என்னன்னு தெரியாத மூச்சிருந்து வேறான். கண்ண ஜலமா வரதான் அவருக்கு. ஐயோ நம்மள போய் எங்கேயும் போக விட்டாத கட்டி போட்டாளேன்னு நினைச்சிட்டு இருக்கான். குளங்குளமும் கண்ணில் ஜலம் இருந்துட்டு இருக்கு. இது பேண்ட பேண்ட முயச்சுட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துட்டு இருக்க. அப்படியே பயமா நடுங்கிண்டு இருக்கான் இவர். இப்படி நடுங்கிண்டு இருக்கிறத பார்த்துட்டு உரல கட்டி போட்டது பார்த்துட்டு குழந்தை அப்படி பார்த்து முயச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்தாத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆட்சி வந்து பாக்குறானா. பாச்சு பார்த்த உடனே சொல்றான், யசோத பிராட்டினாலே நீ கட்டினவனாக ஆயிட்ட. பார்க்கிறான் உதித சாட்சுஷ நிர்தரானாம். இங்கிருந்து ஒருத்தர் போய் சொல்றா, கண்ணனை போய் உரல்ல கட்டி போட்டா யசோத பிராட்டி, நம்ம கண்ணனை கட்டி போட்டா, நம்ம கண்ணனை கட்டி போட்டா, இங்க வந்து பாருங்களேன், இங்க நடக்கிற அக்கிரமத்தை வந்து பாருங்களேன்றாளாம். 5 நிமிஷம் முன்ன இவ மொத்த பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, கண்ணன் மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடுறான், வெண்ணைய கடவு கொண்டு சாப்பிடுறான், வெண்ணைய குரங்குக்கு கொடுக்கறான், பாத்திரத்தை உடச்சு விடுறான், இப்படி எல்லாம் சேட்டை பண்றான், குறும்புக்காரனா இருந்துட்டு இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, இந்த மாதிரி மறுபடியும் பண்ணாதபடி பாத்துக்கோன்னு எல்லாம் சொல்லி சொன்ன அவளே கண்ணன் உரல்ல கட்டுப்பட்டு பேந்த பேந்த முழிச்சுண்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ மொத்த பேருக்கும் மனசுல ஒரே கஷ்டமா போயிட்டுதான். தான் மாத்திரம் பாக்கல, மொத்த பேரும் பார்த்து இங்க யசோத பண்ண ஒரு அக்கிரமத்தை பாருங்களே, இங்க என்ன நடக்கிறது பாருங்கோ, வாங்கோ வாங்கோன்னு மொத்த பேரையும் கூப்பிடுறாளாம். மொத்த பேரையும் கூட்டா மொத்த பேரும் வந்து பாக்குறாளாம். பார்த்தா கண்ணன் உரல்ல கட்டுப்பட்டு இருந்துட்டு இருக்காளாம். அந்த வந்து பாக்குறதுக்கு முன்ன கேக்குறாளாம், கண்ணனை வந்து உரல்ல கட்டி போட்டான்னு. இந்த வார்த்தைய கேட்ட மாத்திரத்தினாலே தற்றாக வீணாம் உதித சாட்சுட நிர்தரான, அவ கண்கள்ல இருந்து அருவியாட்டம் ஜலம் கொட்டுறதாம். கண்ணனை கட்டி போட்டா, கண்ணனை கட்டி போட்டான்னு அப்படியே ஜலம் கொட்டுறதாம். பத்ராதிஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தது. அப்பா கண்ணா அழுவான் சாதிக்கிறார் அங்க. கண்ணா நீ கட்டுப்படல, அங்க என்ன நீ பண்ண தெரியுமா, அத்தனை கோபியர்களுடைய ஹிருதயத்தையும் உன்னோட சேர்த்து கட்டின்ட்ட. அதான் வித்தியாசமே தவிர நீ உரல்ல கட்டுப்படல, அத்தனை பேருடைய கோபியர்களுடைய மனசு முழுக்க நீ கட்டி போட்டேல. இது என்ன ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாள் முன்ன கம்ப்ளைண்ட் பண்ணவாளே இப்ப உன்னை கட்டி போட்டாளே கட்டி போட்டாளேன்னு அழறா பாரு, இது என்ன ஆச்சரியமா இருக்கு என்று சொல்ற. அதுக்கு மேல இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ற, சர்வோஹி வஸ்ய விஷயே விவருணோதி வீரியம். எல்லாரும் நமக்கு அடக்கமான வஸ்துக்கள் எது உண்டோ அதில் இடத்துல தான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. நமக்கு 2 பசங்க இருந்துட்டு இருக்கு. அந்த பசங்க 2 பசங்க இருந்துனாக்க, ஒரு பையன் சாதுவா இருந்துட்டு இருப்பான், ஒரு பையன் துஷ்டனா இருந்துட்டு இருப்பான். சாதுவா இருந்துட்டு இருக்கிற பையனையே திருப்பி திருப்பி மிரட்டுறது, இது பண்ணலையே அது பண்ணலையே, இப்படி வாங்கலையே மார்க் வாங்கலையே அப்படி மார்க் வாங்கலையே அப்படின்னு மிரட்டுறது. துஷ்டனா இருந்துட்டு இருக்கிற பையனை ஒண்ணுமே சொல்லாத வாய் மூட்டு விட்டு விடுறது. இது லோகத்துல நடக்கிற ஒரு இயல்பு. ஒரு பையன் எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கிட்டு இருக்கும், ரொம்ப சாத்துக்குன்னா இருந்துட்டு இருப்பான் அந்த பையன். அந்த பையனை பார்த்து அவன் அப்பாக்கு ஒரு வாட்டி செகண்ட் ரேங்க் வாங்கிட்டான் இல்ல தேர்ட் ரேங்க் வாங்கிட்டான் ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அந்த பையனை போட்டு அடிச்சு ஏண்டா இந்த மாதிரி மார்க் வேணும், அடுத்த வாட்டி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல நான் கையெழுத்து போட மாட்டேன், அத்தை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி அத்த மிரட்டி அழ வச்சு எல்லாம் பொண்ணு பண்ணுவா. இதே இன்னொரு பையன் இருந்துட்டு இருக்கும், அந்த பையன் என்ன பண்ணும் அப்படின்னா துஷ்டனா இருந்துட்டு இருக்கும் அந்த பையன். அந்த பையன் எப்பவுமே ஃபெயில் மார்க் தான் வாங்கும், எப்போ வேணா ஒரு வாட்டி 2-3 பாஸ் மார்க் வாங்கியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்.
அந்த பையனை மிரட்டலாமே அப்படின்னு சொன்னாக்க, அந்த பையனை ஒரு வாட்டி மிரட்டுறதுக்கு போகச்சே அந்த பையன் என்ன பண்ணு, அப்பா என்ன அடிக்கிறதுக்கு வேணா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு. அது என்னத்துக்கு சொல்றடா அப்படின்னு, நான் பொட்டியெல்லாம் நேற்று கடைஞ்சு பார்த்தேன், அதில் உன்னுடைய 10th சர்டிஃபிகேட் பார்த்தேன், 12th சர்டிஃபிகேட் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன், எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகி தான் நீர் பாஸ் பண்ணியிருக்கார். நான் இந்த வாட்டி எல்லாத்துலேயுமே நான் பாஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன அடிக்காது, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை கிடையாதுன்னு அந்த பையன் சொல்லும். அதனால என்ன பண்ணுவான், அடுத்த வாட்டிலேருந்து அப்பா நீ கொண்டு வாப்பா, எப்படி வாங்கினாலும் மார்க் வாங்கினாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு விடுவா அப்பா. சர்வோகி வச்ச விஷய விவரணோத்தி வீரியம், அதே மாதிரிதான் எதிர்த்து பேசாத மனைவியா இருந்தாள்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மனைவியை பார்த்து இவா அதே மாதிரி திருப்பி அத்த பண்ணலையே ஐத்த பண்ணலையேன்னு எகிருவா. அவள் திருப்பி ஒரு வார்த்தை கேட்கற மாதிரி இருந்துருத்துனாக்க இவ வார்த்தையே பேச மாட்டா, கம்முன்னு போடுவா, போட்ட சாத்த சாப்பிட்டு போயிடுவா. இது எல்லா இடத்துலயும் இருந்துருக்கிறது தான். இது கணவன் மனைவி விஷயத்துலயும் சரி, பெஸ்ட் மீது வேறு விஷயத்துலயும், இது அப்படியே லோக்கத்திலையும் அதை அப்படியே பெருசா எடுத்து வந்துக்கணும். இது பார்த்தோம்னா இது எல்லாருமே என்னன்னு கேட்ட, தனக்கு வசியமானவாள் யான்னு நினைக்கிறவாள் விஷயத்துலதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பான். யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்கா கண்ணன் தனக்கு வசியமானவன்னு நினைச்சுட்டு இருக்கா, ஆகையால அவனிடத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சு அவனை கட்டி போட்டா. இந்த கட்டி போட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிற பார்த்து அந்த திருவாயூர் பாடியில இருந்துட்டு இருக்கிறவள்லாம் ஒரு அவ கண்ணால அடிக்கிறது ஒண்ணு, அவ கண்ணால இவரை பார்த்து எல்லாம் மனசுல நினைச்சுக்கிறாளாம் மொத்தம், ஐயோ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு கட்டும் போது அந்த கோபிகள் எல்லாரும் அந்த கண்ணனுடைய முகஸ்ரீ, அந்த கட்டி போட்ட கண்ணனுடைய அழக பார்த்து இப்படி பேந்த பேந்த முயச்சுட்டு இருக்கிற நிலைய பார்த்து அந்த கண்ணனிடத்திலேயே ஈடுபடுறாளாம், அவனிடத்துல ஈடுபட்டு ஆதரவோடு இருந்துட்டு இருக்காளாம். அது தெரியுது, இத்தம் ஸ்திரீ பிஹி சபய நயன ஸ்ரீமுகா லோகினி பிஹி. இது சுக மகர்ஷியினுடைய அனுபவம், அந்த அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கார் சுவாமி. விரஜோஷித பங்க வேதனீயம் மதுரா பாக்யம் அனன்ய போக்யமீடே மதுரா பாக்யம். இப்படி கோபியர்களாலே அடிபடும்படியாக இருந்திருக்கிற வஸ்து யாரு அப்படின்றது, எந்த வஸ்து கோபியர்களுடைய கண்ணாலேயே அடிபடும்படியாக இருந்துருக்குன்னா அது கண்ணன்னு சொல்லணும். அந்த கண்ணனுக்கு இன்னும் சில விசேஷங்களை சொல்றார். மதுரா பாக்யம், மதுரைன்னு சொல்றது மதுரா அப்படின்னு அந்த ஊரையும் சொல்றது, ஊர்ல இருக்கிற மக்களையும் சொல்றது. மதுரா பாக்யம், மதுரையில இருந்திருக்கிற மக்களுடைய மக்கள் பெற்ற பேர் அப்படிப்பட்ட பாக்யம். அந்த கிருஷ்ணனை நான் இப்ப ஆசைப்படுறேன், பிரத்யமாக அவரை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் என்னால முடியல, மானசிகமான பிரத்யத்தில் தான் எனக்கு சேவை சாய்க்கிறேன், சாட்சாத்தான இதுல சேவை சாய்க்கல. ஆனா கிருஷ்ணன் விபவ திசையில எழுந்தருளி இருந்த பொழுது மதுரையில இருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு பாக்கியம் இருந்தது, கிருஷ்ணனை தொட்டு தொட்டு பார்க்கும்படியான பாக்கியம் இருந்தது. மதுரா பாக்யம் இல்ல, மதுரைன்றது பட்டணம்ன்றது மாத்திரம் எடுத்துட்டு சொன்னோம்னா, இது மதுரான்றது அந்த ஊரு, ஊர்ல இருந்திருக்கிற மக்களை குறிக்கிறது அது. அதை சொல்லும்போது அதே மாதிரி மதுரைன்ற தேசத்தை மாத்திரம், அந்த ஸ்தலத்தை மாத்திரம், இடத்தை மாத்திரம் குறிக்கிறதுன்னு எடுத்துட்டோம்னா அந்த மதுரையினுடைய விசேஷம், மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபாம் யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதன. மதுரான்னு சொன்னாலே போருமா, நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போய் கிடைச்சிருமா, ஏன் அதுக்கு என்ன அவ்வளவு விசேஷம் அந்த மதுரைக்கு அப்படின்னா, நகரி புண்ணியா பாபஹரி சுபா, அது உத்தமமான ஸ்தலம், புண்ணியமான ஸ்தலம். ஒண்ணு புண்ணியமா இருக்கிறதோடு மாத்திரமில்ல, பாபத்தெல்லாம் போக்கடிக்க கூடிய ஒரு ஸ்தலம், அது சுபமான ஸ்தலம். ஆகையால எஸ்ஆன்ஜி அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா,
எஸ்யாம் ஜாதோ ஜெகந்நாதஹ சாட்சாத் விஷ்ணு சனாதனஹ. அந்த மதுரையில தான் கிருஷ்ணன் அவதரித்த, அந்த அவதரித்தமையினாலேயே அந்த மதுரைக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. அது புண்ணியமான ஊராயிடுத்து, சுபமான ஊரா போயிட்டு, எல்லா பாபங்களையும் போக்கடிக்க கூடிய ஊராக ஆயிடுத்து. அந்த மதுரையினுடைய பாக்கியமாக இருந்திருக்கவர் மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் அனன்ய போக்யம் அன்னச்சத்து போக்யஞ்ச அன்யபோக்யம் நவித்யதே அன்யபோக்யம் எஸ்மாத்து என்று இதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒரு போகத்தை அனுபவிக்கச்சே இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு போகம், ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இதை கம்பேர் பண்ணவே முடியாதபடிக்கு ஒரு போகம். இங்க எப்படி இருந்துட்டு கிராமத்துல இருக்கிறவன் நினைச்சிட்டு இருப்பா, பட்டணத்துல இருக்கிறவாள்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆகையால பட்டணத்துல இருக்கிறவாள் நினைச்சிட்டு இருக்கச்சு, கிராமத்துல இருக்கிறவாளுக்கு பட்டணத்துல இருக்கிறவா ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்னும் இங்க மாதிரி ஏற அடிச்சுட்டு இருக்கா, இது பண்ணிட்டு இருக்கா, ஒன்னும் இல்ல, எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். பட்டணத்துல இருக்கிறவாள்லாம் நினைச்சிட்டு இருப்பா, நகரத்துல இருக்கவா மகாநகரத்துல இருந்துட்டு இருக்கவாள்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா, நம்மளை காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. இங்க இருக்கிறவாள்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம தேசத்துல இருக்கிறத காட்டிலும் அமெரிக்கால லண்டன்ல இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாளா. அது சரி, இந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்றது, கம்பேர் பண்ண கிராமத்தை காட்டிலும் சந்தோஷம் நகரத்துல, நகரத்தை காட்டிலும் மகாநகரத்துல இன்னும் சந்தோஷம், மகாநகரத்தை காட்டிலும் அமெரிக்கால இன்னும் சந்தோஷம்னு வச்சுப்போமே, அது சந்தோஷமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது அங்க இருக்கிறவாளுக்கு தான் அது சொல்லணும், நம்ம ஊர்ல சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளா அந்த ஊர்ல சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளான்றது நமக்கு தெரியாது. அவளுடைய ஒரு தீர்மானத்துல பண்ணிப்போம். இப்போ நாம ஒரு தீர்மானம் இது காட்டில அது சந்தோஷம், அது காட்டில அது சந்தோஷம்னு எல்லாம் சொல்லச்சு, அந்த பகவத் அனுபவம் இருந்துட்டு இருக்க அதை காட்டிலும் சந்தோஷமா இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதுலயும் அந்த கிருஷ்ணானுபவம் இருந்துட்டு இருக்க அதை காட்டிலும் சந்தோஷமான விஷயம் இன்னொரு விஷயம் இருந்துட்டு இருக்குமா அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல முடியாதான். இதை காட்டில சந்தோஷம் இன்னொன்னு ஒண்ணு சொல்ல முடியாத ஒரு நிரதிசய போக்யம், இப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு அத்தியாச்சரியமான போகத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறான் கிருஷ்ணன். வாஸ்தவமான விஷயம் கிருஷ்ணனுடைய பால கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களை அனுபவிக்க செய்ய நமக்கே இந்த ஒரு மணி காலம் போறது தெரியல. நாம என்ன பண்றோம், நாம் சொல்றது சரியா இருக்கா இல்லையான்றது தெரியல. உங்களுடைய ஒரு வியாகத்தினாலையும் நீங்க கேக்குறீங்கன்ற ஒரு எண்ணத்தினால எனக்கே இந்த ஒரு மணி காலமும் அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணும் பொழுது அந்த ஒரு மணி காலம் போனது தெரியாது போயிடுறது. இப்படி நமக்கு எத்தனையோ காலம் கழிச்சு அல்பஜ்ஞனாக இருந்திருக்கிற நமக்கே அந்த கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு போகம் ஏற்படுறதுனாக்க, இது மகான்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்படும், இந்த சந்தோஷத்தினுடைய அளவு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாததாக இருக்கும் அப்படின்றத தான் தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அனன்ய போக்யம் என்றார். இன்னும் ஒன்னு ஒரு இதுல கொஞ்சம் கூடவே சொல்றார், அந்த கிருஷ்ணனே கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கிறாராம். அனுபவிச்சா கூட அப்போ ஸ்ரீவைகுண்டத்துல இருந்த சந்தோஷம், ராமாவதாரத்துல எடுத்த சந்தோஷம், நரசிம்மாவதாரத்துல வாமனாவதாரத்தெல்லாம் எடுத்த சந்தோஷத்தெல்லாம் காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் அடைஞ்ச சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவுன்னு அந்த பெருமாளாலேயே சொல்ல முடியாதபடி இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சொல்றார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அளிக்கக்கூடியவராக இருந்துட்டு இருக்கிறவர், போக்கியமாக இருந்துட்டு இருக்கிறவர் கண்ணன் என்று அனன்ய போக்யம் இன்னும் பாக்கிறார். இன்னொரு விஷயம் பார்க்கணும், பெருமாள் ராமாவதாரத்துல ராமபிரானும் சீதா பிராட்டியுமா போய் தன்னுடைய குலதெய்வமாக இருந்திருக்கிற ரங்கநாதனை போய் சேவிக்கிறாளாம். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது, இது வால்மீகி பகவான் அருளி செய்த ஒரு விஷயம். பக்கத்துல சீதா பிராட்டி, ராமர், இவா ரெண்டு பேரும் பார்க்கிறார்.
இது எதுக்காக சொல்றேன்னாக்க, கண்ணனே கண்ணனை அனுபவிச்சா கூட அந்த அனுபவம் எப்ப ஏற்பட்டதுன்றது கண்ணனால சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்படி கூட ஒரு விஷயம் நடக்குமா, அனுபவிக்கிற வஸ்து ஒத்தரா ஒன்னா இருக்கும், அனுபவிக்கிறவா வேறையா தான் இருந்துட்டு இருப்பா. அனுபவிக்கிற வஸ்துவும் அனுபவிக்கிறவாளும் ஒத்தரே இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வரும். ஃபேன் போட்டிருக்கு, ஏசி போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டிருந்துனாக்க அனுபவிக்கிற வஸ்து, ஃபேன்னால வரக்கூடிய காத்து, ஏசினால வரக்கூடிய குளிர்ச்சி, இதெல்லாம் இது ஏசி அனுபவிக்கல, ஃபேன் அனுபவிக்கல, இது இதுக்கு உரிமையாளராகவோ இல்ல அதை அனுபவித்துட்டு இருக்கிற யாரோ ஒரு வெட்டி அவன்தான் அனுபவிக்கிறவனாக இருந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபேன் காத்த ஃபேனை அனுபவிக்க முடியாது, ஏசியினுடைய குளிர்ச்சியை ஏசியை அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஒரு அதிசயோக்தியா சொல்லிட்டேன்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க எல்லாரும்ன்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றோம். நீங்க கண்ணனே கண்ணனை அனுபவிச்சா கூட இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பரம போக்கியத்தை உடையவனாக கண்ணன் இருந்துருக்காருன்னு சொன்னது, தன்னைத்தானே அனுபவிக்கிறதுன்ற நிலை ஒண்ணு நடக்குமான்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து, இது வால்மீகி பகவான் அருள் செய்தது. பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியோட கூட அங்க ரங்கேந்திரள் இருக்கிற ரங்கநாதனை போய் சேவிக்கிறதுக்கு போறேன். அந்த ரங்கநாதனை சேவிக்க போகச்சே ரங்கநாதன் யாரு, ராமன் தான் ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் தான் பெருமாள் தான், சீவை குண்டத்துல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் தான் அங்க ரங்கநாதனாகவும் எழுந்தருள் இருந்திருக்க, ராமனாகவும் விபவத்துல எழுந்தருளி இருந்திருக்க. இப்ப பெருமாள் ராமனே போய் ரங்கநாதனை சேவிக்கிறாராம். அங்க கூட ஒரு சுவாரஸ்யம் சொல்ற, சகபத்னியா விசாலாட்சியாம், சீதா பிராட்டியோட கூட போற, சீதா பிராட்டியோட கூட போகச்சே அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு ஆச்சரியம், ரங்கநாதனை போயிச்சு வரக்கூடிய ராமனுடைய சந்தோஷத்தை பார்த்து ஒரு ஆச்சரியமா, அவ கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப விகசிச்சு இருந்துட்டு இருக்கான். அமிர்த மதனம் பண்ணச்சே அந்த மகாலட்சுமி ஆவிர்வவிச்சா, ஆவிர்வவிக்கச்சே உடல்லாம் அமிர்த திவலைகள் தரிச்சுண்டு இருந்துட்டு இருக்கிற அந்த சீதா, அந்த மகாலட்சுமிய பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். அந்த ஆலிங்கனம் பண்ணிக்கச்சே இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் இப்ப பெருமாளுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருந்துருக்கு அப்படின்னு பாக்குறாளாம். என்னத்துக்கு என்று கேட்ட, நாராயணமு பாகமது, அந்த நாராயணனை சேவிக்கிறதுக்காக போறேன். அவரை சேவிக்கிறதுக்கு போறதுனால தன்னையே தான் அனுபவிக்கும் பொழுது பெருமாளுக்கே ஒரு அத்தியமான ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா, இது ஒரு விஷயம். அனன்ய போக்யம், இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சொல்லலாம். அனன்ய போக்யம்ன்றதுக்கு அனன்யாக பெருமாளை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்களாக இருந்திருக்கிற பரமை காந்திகள், தேவதாந்தரங்களை ஏறிட்டும் பார்க்காமல் இருந்திருக்கிற பரமை காந்திகள், அந்த பரமை காந்திகள் எல்லாருக்கும் போக்கியமாக அனுபவிப்பதற்கு ஏற்றவராக எழுந்தொழி இருந்திருக்கிறவர் கண்ணன் என்று ஒரு அர்த்தம். அனன்ய போக்யம் வசுதேவவதூஸ்தனந்தயம், வசுதேவவதூஸ்தனந்தயம், வசுதேவருடைய வது, வசுதேவருடைய வது தேவகி, தேவகியனுடைய ஸ்தன்யபானம் பண்ண தகுந்தவர், அப்படிப்பட்டவர் அவர் கண்ணன். இது என்னத்துக்கு இப்படி போய் இங்க தேவகியை போய் இங்க கொண்டு வர என்ன பார்க்கணும், ஐயோ இப்ப நடக்கிற சன்னிவேசத்தை பார்க்கணும். இங்க நடந்தது என்ன, வசுதேவருடைய பிள்ளை தேவகி சல்லம் சல்லமா சல்லம் சல்லமா வளர்த்துக்க வேண்டிய ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கொண்டு போய் வசுதேவர் திருவாயர்பாடியில கொண்டு விட்டுட்டேர். திருவாயர்பாடியில கொண்டு விட்ட பிறகு திருவாயர்பாடியில தேவகி எப்படி கண்ணனை அங்க மதுரையில செல்லம் செல்லமா வளர்த்துவாளோ அதே மாதிரி இங்கேயும் நடத்திருக்கணும். அதை விட்டுட்டு யசோதா பிராட்டி இவரை கொண்டு போய் உரல்ல கட்டி அடிச்சு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த அடி வாங்கிட்டு இருக்கிற குழந்தைய
அடி வாங்கறதுக்காக திருவாயர்பாடியில வசுதேவர் கொண்டு விட்டு இது நினைச்சு பார்க்கணுமா. வசுதேவதூ இல்ல வசுதேவருடைய பிள்ளை இல்ல தேவகியனுடைய தேவகி புத்திரம் வசுதேவ புத்திரம்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, அது சொல்லாமல் வசுதேவ வதூ ஸ்தனந்தயம்னு சொன்ன அப்படியே ரத்னம் ரத்னமா இருந்திருக்கிற குழந்தைகள்லாம் பெத்து இது ஒரு காலத்துல கம்சன் கையில கொடுத்துட்டா அன்னைக்கெல்லாம் கொடுத்துட்டோம். அதனால ஒரே துக்கமான் தேவகிக்கு 8வது குழந்தை தானே கண்ணன், அதுக்கு முன்ன 7 குழந்தையும் ஒவ்வொன்றும் தங்க விக்கிரகமாட்டம் இருந்திருக்கிற குழந்தைகளை அப்படியே குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே கொண்டு போய் கம்சனுக்கு கொடுத்துட்டு வரே, குழந்தை பிறக்கிறது 2வது குழந்தை பிறக்கிறது அதை கொண்டு போய் கம்சனிட கொடுத்துட்டு வரே, இப்படி மனச ஒரு கல்ல ஆக்கிண்டு நடந்துட்டவர் வசுதேவ. அந்த குழந்தையெல்லாம் போக கடைசியா வந்திருக்கிற குழந்தை 8வது குழந்தை, இந்த குழந்தைய எப்படி போத்தி போத்தி வளர்க்க வேண்டிய குழந்தை, இந்த குழந்தைய கொண்டு போய் வசுதேவர் திருவாயர்பாடியில கொண்டு விட்டுட்டேர். இந்த குழந்தைய கம்சங்கையில கொடுக்கல, சரி போனா போட்டும் திருவாயர்பாடியில கொண்டு கொடுத்துட்டேர்னா, கம்சங்கையில கொடுத்த மாதிரி காரியத்தை தானே இங்க திருவாயர்பாடியிலயும் பண்றாய்வா, இங்க போய் வசுதேவ வதூஸ்தனந்தயம் அந்த குழந்தைய கொண்டு போய் இதுல கயத்துல உரல்ல கட்டி வச்சிருக்காளே என்று நினைக்கும்படியாக இருந்திருக்கிற ஒரு நிலையம் அத பாக்குற. வசுதேவ வதூஸ்தனந்தயம் இதுக்காக தான் வசுதேவருடைய பேரு தேவகி, இது ரெண்டு பேரையும் வசுதேவ வதுன்னு தேவகியும் சொல்லி ரெண்டு பேருமா சேர்த்து சொல்லியிருக்கிற காரணம் இது. இத பார்த்து சுட சுட பார்க்க போறது இது கண்களை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கான். வசுதேவ வதூஸ்தனந்தயம் தத்து அது தத்து அப்படின்ற இதெல்லாம் சொல்லிட்டு அவன்னு சொல்லல அதுன்னு சொல்லி சொல்ற, அதாவது விரஜயோஷித பங்க வேதனியம் மதுரா பாக்கியம் அனன்ய போக்கியம் வசுதேவ வதூஸ்தனந்தயம் 4 விசேஷணத்தை சொல்லிட்டு 4 விசேஷணங்களாக இருந்துட்டு இருக்கிறது எதுன்னா அது அப்படின்னுட்டாராம். அவன்னு சொல்லல அதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, எத்ததேசியம் அக்ராஹ்யம் என்று உபனிஷத்துல சொல்லிருக்க மாதிரி இருந்துட்டு இந்த பிரம்மத்தை நேர பார்க்க முடியாது, அக்ராஹ்யம் அந்த பிரம்மத்தை பார்த்து போனா அதை கையால பிடிக்க முடியாது, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிறது பிரம்மம்னா. அது வேற யாரும் இல்ல கண்ணன் தான், அதை தெரிவிக்கிறதுக்காக தான் பிரம்மா பிரம்ம அப்படின்னு சொல்லிட்ட. அந்த பிரம்மம் பிரம்மன்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம், இது வந்து நாம மோட்சம் அடைஞ்சு அங்கு அனுபவிக்க வேண்டியவராக இருந்திருக்கிற பரபிரம்மமாக இருந்திருக்கிற ஸ்ரீமான் நாராயணன் தான் இங்க கண்ணனாக எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இது நிரதிசய பிரம்மமாக இருந்திருக்கு, அதாவது எல்லா விதத்திலையுமே பெருசாக இருந்திருக்கிறது கண்ணனோட எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எல்லாமே இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பெருசாக இருந்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்துறார். கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் பிரம்ம, அந்த பிரம்மத்தை கிஷோர பாவ திருஷ்யம் இது கிமபி பிரம்ம கிஷோர பாவ, கிஷோரன்னாக சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தையாக இருந்திருக்கிற ஒரு சாட்சாத் பிரம்மத்தை நான் பாக்கறேன் நானு. இது கிஷோர பாவ திருஷ்யம் ஈடே அப்படின்ற ஈடேன்னா ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அர்த்தம். இது கிமபி அப்படின்னு சொன்னாக்க இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதபடியாக லோகத்துல இவருக்கு எப்படிப்பட்டவராக இருந்துருக்கேன்றத ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாதபடி இருந்துருக்கிற ஒரு பிரம்மத்தை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றார். எச்ச ராமன் நபசேத்து எஞ்ச ராமோ நபசேத்தி அப்படின்னார். தன்னால சேவிக்கணும்னு சக்கரவர்த்தி திருமுகன் அயோத்தியில எழுந்தருள் இருந்த பொழுது அந்த அயோத்தியில இருந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு எண்ணங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு பாக்குறது. எச்ச ராமம் நபசேத்து எஞ்ச ராமோ நபசேத்தி, ஒரு நாள் புத்த ராமனை பார்க்காத போயிட்டான்னாலோ இல்ல ராமர் ஒத்தனை ஒரு நாள் பார்க்காத போயிட்டாங்கனாலோ நிந்திதகா அந்த நாளே வீணா போயிடுதுன்னு ரொம்ப வேதனைப்படுறவாளாக இருந்தாலும் அந்த மாதிரி
அண்ணனை பார்க்கணும், அண்ணனுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணும் என்று ஆசைப்பட்டவர் சுவாமி தேசிகன். அது மானசீகமானது மாத்திரமில்ல, இது பிரத்யட்சமாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சுவாமி தேசிகனுக்கு அது கிடைக்காததுனால இப்ப அவரை ஸ்தோத்திரம் பண்றார் என்று சொல்றார். ஈடே ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்றார். விரஜோஷித பங்கவேதனீயம் மதுரா பாக்யமனன்ய போக்யமீடே வசுதேவ வதூஸ்தனந்தயந்ததே கிமபி பிரம்மகிஷோர பாவத்ருஷ்யம் பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபி த்வநிராசகங்கயோஸ்சித் விபுலோலுங்கல கர்ஷகம் குமாரம். அடுத்த ஸ்லோகம். இப்படி பிரத்யக்ஷ அனுபவம் இல்லாததுனால கொஞ்சம் வெசனராக இருந்துட்டு வாக்குனால கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, அந்த ஸ்தோத்திரம் பண்ண கண்ணன் இது பண்ணச்சு இவர் நினைக்கிறார் இந்த கண்ணனை எப்படிப்பட்ட கண்ணன் தனக்கு சேவையாகணும் அப்படின்னு சொன்னார். ஒரு பெருமாள் இந்த உரல்ல கட்டுப்பட்டு அதை இழுத்துண்டு போகச்சே நாம அது போறத சேவிக்கும்படியாக பார்க்கணும். ஹனுமான் பிரம்மாஸ்திரத்தினால இந்திரஜித்து போட்ட பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்ட உடனே அவர் துபில்னு விழுந்துட்டேன். அந்த விழுந்தது இந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்டுட்டேன்றது அந்த ராட்சசாலாம் தெரிஞ்சுக்கல, அனுமார் ஏமாந்து போயிட்டேன்னு நினைச்சுட்டு இருந்துருக்கார். அப்போ அந்த ராட்சசாலின் மொத்த பேரும் மறுபடியும் சணல் கயறு இதெல்லாம் கொண்டு வந்து இன்னொரு கட்டு கட்டி கீழ்த்துண்டு போய் அவர் அடிச்சுட்டே தெருத்தருவா அழைச்சிட்டு போறார். ஆனா அது எந்த சமயத்துல உடனே அந்த இன்னொரு கட்டு பட்ட உடனே இந்த கட்டெல்லாம் விடுபட்டு போச்சு. இருந்தாலும் ஹனுமார் அது ஒன்னும் விடுபடாத மாதிரியே நினைச்சிட்டு காமிச்சுட்டு எப்படி போய் பார்க்கலாம், ராவண சபையும் போய் பார்க்கணும்ன்றதுக்கோசரம் தானே எப்படி போனேரோ அந்த மாதிரி கண்ணன் உரல்ல கட்டி போட்டதுனால கண்ணனை கட்டி போட்டுற முடியாது. ஆனா பெருமாளே அதை ஏத்துன்றிருக்கார். ஹன்யமான குரூரை ராட்சசை காஷ்ட முட்டிபி, ராட்சசர்கள்லாம் இந்த காஷ்டத்தாலையும் கும்பாலையும் இத்தாலையும் கையாலையும் அடிக்கச்சே அதை எப்படி தாங்கிண்டு எதுவும் பண்ணாத ஒன்னும் பண்ணாமல் வாய்மூண்டு போனேரும், அந்த மாதிரி கண்ணனும் உரலோட கட்டிண்டு அதை கட்டிண்டு அதுக்கப்புறமா ஒன்னும் அதுக்கோசரம் பயப்பட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் இவர் இருந்துட்டு இருக்காராம். இப்படி இருக்கிற நிலைய இவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாராம் சுவாமி தேசிகன். அதை அனுபவிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல இது பார்க்கணும். இந்த உலூகல பந்தம்ன்றது இருக்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதை இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி. யசோத பிரான் பரிவர்த்தித கந்தரம் பயேன, இவரை போட்டு கட்டிட்டா, கட்டிட்ட பிற்பாடு கட்டிட்டு பட்டு போயிட்டான், அங்க யாரும் இல்லை. இவரை எதுக்காக கட்டினார் அப்படின்னு பார்க்கணும். அர்த்தபீத குச்சகுட்மலே த்வயி ஸ்னிக்தஹாச மதுரானம்புஜே துக்தமீச தஹனே பரிஸ்ருதம் தர்த்துமாசு ஜனனி ஜகாமதம். யசோத பிராட்டி கண்ணனுக்கு ஸ்தன்யம் கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்காளாம், பாதி சாட்டுண்டே இருக்கு. பாதி சாட்டுண்டே இருக்கச்சே பால் பொங்கறதான், பால் பொங்கறதுன்றத பார்த்த உடனே பால் இங்க குழந்தை பால் சாட்டுன்னு இருக்கிற குழந்தைய எவ்வாறு மடியிலேருந்து கீழே விட்டுட்டு அந்த பாலை இறக்கி வைக்கிறதுக்கோசரம் போயிட்டாளாம். அர்த்தபீத குச்சகுட்மலே த்வயி ஸ்னிக்தஹாச மதுரானம்புஜே. என்ன அனுபவம் பார்க்கணும், அது ஒரு பிரத்யக்ஷமான அனுபவம், இவாளுடைய அனுபவம் தான். ஒரு அம்மாவா இருக்கிறவாளாலதான் இந்த மாதிரி அனுபவத்தை சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது. அந்த குழந்தை பால் சாப்பிடறதான், அந்த பால் சாப்பிட்டுட்டே இருக்குச்சே நடுவில் நிறுத்தி விடுறது, நிறுத்திட்டு சிரிக்கிறது அம்மா மூஞ்ச பார்த்து, ஸ்னிக்தஹாச மதுரானம்புஜே. இது
இது இந்த அனுபவத்தெல்லாம் இந்த காலத்துல அம்மாக்கள்லாம் இழந்துடுறாளோன்னு ஒரு ஒரு குறையா இருக்கு. இது இது பாதி பால் சாட்டுனே இருக்க கொஞ்ச நாள் பாக்குறது. இந்த தலைய அந்த குழந்தையினுடைய தலைமுடிய அம்மா நாலு விரலாலையும் கோதி கோதி விட்டுண்டே இருக்காளாம். அந்த கோதி விட்டுன்றே இது பால் சாப்பிடுச்சே அது திடால்னு நிறுத்திட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறதாம். பரிசுத்தம் இது பார்த்துட்டு இவ்வளவு சந்தோஷமா குழந்தை இருந்துட்டே இருக்கச்சே பால் சாட்டுண்டே இருந்துட்டு இருக்கச்சே அந்த பால் காயறதுன்னு சொல்லிட்டு டவால்னு எடுத்து குழந்தைய கழுவ விட்டு போறான். துக்தமீசதஹனே பரிஸ்ருதம் தத்துமாசு ஜனனி ஜகாம போயிட்டாலும் கோபம் வந்துடுத்து. வத்யசோ விதர வத்ததர்ஷசாம் சத்ய ஏவததி விஸ்திருதம் க்ஷிதம் இவர் கோபம் வந்துட்டு. கோபம் வந்த உடனே என்ன பண்ண பார்க்கணும், அங்க தயிர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா கடையறதுக்கு, அதை எட்டி உதச்சுட்டேரும். இந்த மாதிரி நான் பால் எனக்கு சாப்பிட்டே இருக்கு, என்ன கீழே கிடாச்சிட்டு நீ போறையா அப்படின்னுட்டு அங்கேருந்து வந்து பாக்குறாளாம். பார்த்தா ஆ மொத்தம் ஒரே தயிரா இருக்கு, இது மொத்த தயிரும் கொட்டிருக்கு. தயிர் கொட்டினது வேற விஷயம், அது மொத்தத்தையும் அந்த இடத்த சுத்தம் பண்ணமே அது எவ்வளவு பெரிய காரியம். கோபம் வந்துருத்தான் இவளுக்கு. சந்ததர்ஷ சுகிருதின் நியூலூகலே ஈயமான நவநீத மோதவே சரி, இது எட்டி உதச்சிட்டு அந்த இடம் முழுக்க என்ன இருந்துட்டு இருக்குன்னா எட்டி உதச்சுட்டா மொத்தம் ஒரே மோரா ஆயிப்போச்சு. அது வெள்ளவெளியேன்னு இருந்துட்டு இருக்கான். வெள்ளவெளியேன்னு இருக்கிறது எப்படி இருக்குன்னா பெருமாளுடைய புகழ் புகழெல்லாம் புகழுக்கு ஒரு வெளுப்பு, அதாவது வெளுப்பு சொல்றது, தோஷத்துக்கு கருமை சொல்றது. பெருமாளுடைய புகழ் மாதிரியே எல்லா இடத்துலயும் வெள்ளவெளியேன்னு இருந்துட்டு இருக்கான். அந்த கண்ணன் எங்கடா பார்த்தா காணமேன்னு பாக்குறாளாம். கண்ணன் எங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அங்க ஒரு உரல் இருந்துட்டு இருக்கான். அந்த உரல் மேல ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் போறோம் வெண்ணைய கையில வச்சுட்டு அங்க ஒரு பூனை இருந்துட்டு இருக்கான். அந்த பூனைக்கு வெண்ணைய ஊட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சந்ததர்ஷ சுக்ரத்தின் நியூலோகலே தீயமான நவநீதம் தீயமான நவநீதமோதவே நவநீதம் தீயமானம் இது கொடுத்துட்டு இருக்கிறாக இருந்துட்டு இருக்கான். பார்த்தாலும் கோபமா வந்துருத்தான். இதுக்கு மேல இந்த பையனை விட்டு வைக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம். அதுக்காக என்ன பண்ண, எந்த உரல்ல உட்காந்துந்தேரோ அந்த உரல்லையே கட்டி போட்டாளாம். பரிவர்த்தித கந்தரம் பயேன அப்படியே பயத்தால அப்படி திரும்பி திரும்பி பாக்குறேராம். அதாவது அவர் ஒரு இடத்துல நிக்கிற உடம்பு மொத்தத்தையும் திருப்பல, கழுத்த மாத்திரம் திருப்பி என்னட பக்கத்துல பாக்குறேராம். யார் பாத்துட்டு இருக்கா யார் பாத்துட்டு இருக்கான்னு பாக்குறானா. இது என்ன பெரிய கண்ணனுக்கு பெரிய கஷ்டமா, அவரை கட்டை அவுத்துட்டு தம்பாட்டுக்கு போயிட வேண்டியது தானே, உரல்ல தானே கட்டி போட்டிருக்கா, இது கட்டை அவுத்துட்டு போயிட வேண்டியது தானே, ஓடி போயிட வேண்டியது தானே. அதுதான் கிடையாதாங்க. பசவ பாசிதா பூர்வம் பரவேணஸ்வலீலையா தேனைவ மோச்சனியாக தேனி மோச்சயித்தும் க்ஷமாக. யார் கட்டினாலோ அவாதான் கட்டை அவுத்து விடணும். இது என்னன்னா பெருமாள் ஒரு மாடு கட்டுறது இதெல்லாம் அந்த காலத்துல எங்க பாத்துட்டு போறோம் நம்ம ஒன்னும் அப்படியேதான் இருக்கும். மாடு கட்டணும்னா அந்த கட்டுறதுல ஒரு சுழுக்கு போட்டு கட்டுறது, அது வரிசையா போட்டு கட்டுறது, அதை அவுக்கிறதுக்கு கட்டினவா வந்தாதான் அவளுக்கு தான் சுலபமா அவுக்க தோணுமே தவிர இன்னொருத்தர் வந்து கட்டினாங்கனாக்கா அந்த கட்டை அவுக்கிறதுக்கு முடியாது. பெருமாள் நம்மள எல்லாம் இந்த சம்சாரமாகிற ஒரு இதுல போட்டு கட்டிட்டேன், இந்த சம்சாரத்துல இருந்து இந்த கட்டுல இருந்து விடுவிக்கணும்னாக்க யார் கட்டினாலும் அவளால தான் விடுவிக்க முடியும். பெருமாள் தான் நம்மளை கட்டிருக்க, பெருமாளால தான் நம்மளை விடுவிக்க முடியும்ன்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். இதுக்கு வந்து அதே மாதிரி தன்னை கட்டினது யாரு, யசோத பிராட்டி, அவளே வந்துதான் தன்னுடைய கட்டை அவுத்து விடணும்ன்றதுனால அந்த கட்டை அவுத்துக்காது இருந்துட்டு இருக்கிறான். பரிவர்த்தித கந்தரம் பயேன கந்தரம் பயேன அது அப்படியே அந்த கழுத்து அப்படி முள்ள ரொம்ப பயத்தோட திரும்பி பாக்குறானாம். இங்க ஜகாமு சனகைஹி தத்ர யத்ராஸ்தாம் யமுளார்ஜுனாதோ
யமலார்ஜுனவு என்று சுக மகர்ஷி சொல்ற அந்த உரலோட இழுத்துண்டு போறேறா. போகச்சே திரும்பி திரும்பி பாக்குறேறா. ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி, வேகமா போலாமே, ஏன்னா உரலோட போச்சு, குடுகுடுன்னு ஓடி போலாமேனாக்க, குடுகுடுன்னு ஓடி போனாக்க இந்த உரல் ஓசை கேட்டுடும். ஓசை கேட்டுட்டாக்கா இவ ஓடி வந்துருவா. ஓடி வந்துட்டாக்க பேக்கல்ல வரைக்கும் கோடி வரைக்கும் போக முடியாது. இங்க உரல ஓட்டிண்டு போறதை இழுத்துட்டு போறதுக்கே காரணம் வேற. அங்க இருந்துட்டு இருக்கிற ரெண்டு பேருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவர் போறே. ஆகையால இவர் மொல்ல போறேறாம். அது ஒரு பயத்தோட யார் பாத்துருவாளோ பாத்துருவாளோன்னு போறேறாம். அதுக்காக அப்படி போயிட்டே இருக்குச்சு. அது உடம்பு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு, அந்த முகம் ஒரு பக்கமா திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஸ்மித புல்லாதரம், ஸ்மித புல்லாதரம், இவருக்கே ஒரு ஒரு சிரிப்பு வந்துடுறதாம். என்ன சிரிப்பு அப்படின்னா, லோகத்தையே நம்மளுடைய கட்டுல வச்சுட்டு இருக்கோம், நம்மள போய் இவா கட்டி போட்டுட்டேன்னு சொல்லி நினைச்சிண்டு, இதனால ஒரு சந்தோஷம், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இவா எல்லாம் போயிட்டு இருக்காளு, என்னுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்காது இருக்காளேன்னு ஒரு சிரிப்பம். ஸ்மித புல்லாதாரம், அது எப்படிப்பட்டு இருந்துட்டு இருக்குன்னு, அப்படியே தாமர புஷ்பம் இருந்துட்டு இருக்கு, அது மூடிட்டு இருக்கிற தாமர புஷ்பம், அப்படி அது விகசிச்சா மாதிரி, விகசிச்சா எப்படி இருந்துட்டு இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கான். ஒரு ரொம்ப நாள் பட்டினி இருந்தவாளுக்கு அங்கேருந்து ஒரு ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்தா அவ முகத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா கண்ணனுக்கு. எத்தனை சீவைகுண்டத்திலாம் நாம இருந்தோம், அப்பெல்லாம் நம்மளுடைய சௌசீல்யத்தை பிரகடனம் பண்ண முடியல. இன்னைக்கு இந்த திருவாயர்பாடியில வந்து இந்த உரல்ல கட்டிண்டு ஆட்சியர்கள்னாலே அடிபட்டுண்டு இப்படி நான் இருந்துட்டு இருக்கேன்னு என்னுடைய சௌசீல்யம் மொத்தத்தையும் பிரகடனம் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுன்னு பெரிய சந்தோஷமா அவருக்கு. அந்த சந்தோஷம் அவருக்கு ஒரு மந்தகாசத்தை ஏற்படுத்தித்தான். புல்லாதாரம், அந்த உரலோடு இந்த சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்க்கணும், அங்க இருக்கிற ரெண்டு விருட்சங்கள் இருக்கு, அந்த விருட்சங்கள் ரெண்டைக்கும், அது ரெண்டு விருட்சங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக போறார். அதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வேற ஏதானா ஆயுதம் வேணுமானா, ஒரு ஆயுதமும் வேண்டாம், இந்த உரலே போறோம்னுட்டு அது ஒரு சந்தோஷமா, இப்படிப்பட்ட சந்தோஷத்தோட போறார். புல்லாதார பல்லவம், அதர பல்லவம், விடபித்வ நிராதகம் கயோஷ்சித், கயோஷ்சித் விடபித்வ நிராதகம், கயோஷ்சித், யாரோ ஒருத்தருக்கு என்று சொல்றார். இது என்னத்துக்காக சொல்றேன், இந்த பெருமாளுடைய சௌசீல்யத்தை இங்க சொல்ற. இங்க ஒருத்தர் இதுல திருமங்கையாழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். இந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒருத்தர் பழிப்பா, ஒருத்தர் பழிச்சாள்னாக்க அதுக்கு இன்னொத்தி பதில் சொல்லுவா. வண்ண கருங்குழல் ஆட்சியரால் மொத்துண்டு, கண்ணை குறுங்கழித்தால் கட்டுண்டான். என்ன பெரிய கிருஷ்ணாவதாரம் கண்ணன் கண்ணன் நீ சொல்லிட்டு இருக்க, கண்ணன் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்சியினால கண்ண அடிபட்டுண்டு அதோட ஒரு கயிறால கட்டி உரல்ல வேற கட்டி போட்டவன் தானே அவன். அவன் என்ன பெரிய கண்ணனை போய் சொல்ற. இன்னும் ஒருத்தர் சொல்றாளாம், அதுக்கு அவ சொல்ற, தண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும், மொத்துண்டு கண்ணை குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும். மொத்துண்டுன்னா அடிபட்டுன்னு அர்த்தம், தன்ன உத வாங்கிண்டு, செமத்தியா உத வாங்கிண்டுன்னு. இப்படி எண்ணற்கரியன் இமயோர்க்கும் சாழலே, எண்ணற்கரியன் நம்மளுடைய எத்தோவாச்சும் வாங் மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருந்துட்டு இருக்கவன், நித்திய சூரிகளால கூட தெரிஞ்சுக்க முடியாதவன், அப்பேற்பட்டவன் தான் இவன் என்று சொல்லுகின்ற. அப்படிப்பட்ட தனக்கு இப்படி சௌசீல்யாவிஷ்கரணம் பண்ணும்படியான நிலையை கண்பு ஏற்பட்டதை பார்த்து சந்தோஷம் பட்டிருக்கிறா. அந்த சந்தோஷத்தினால ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புனால மெல்ல போயிட்டு இருக்கிறான். கயோசித்து விடபித்வ நிராசகம் அப்படின்னா, அந்த பேர் கூட சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா. நாரதருடைய சாபத்தினால யக்ஷர்கள் இரண்டு பேர் மரமாக ஆனாளாம்.
அந்த யார் ரெண்டு பேரும் பேர சொல்றதுக்கே விரும்பலையாம் சுவாமி தேசிகன். ஏன்னா பிரம்மவித்தனிடத்துல அபச்சாரப்படுறது, பிரம்மவித்தனுடைய பிரம்மவீத அபச்சாரம்ன்றது இருக்க அவ்வளவு கொடூரமானது. அப்படி பிரம்மவீத அபச்சாரம் பட்டவா பேரை சொன்னாலே நமக்கு பாப்பம் ஒட்டிக்கும்னுட்டு சுவாமி தேசிகன் கயோஷ்டித்துன்னு யாரோ ரெண்டு பேர்னு சொல்லி சொல்லிட்டார். விடபித்வ நிராசகம், விடபித்வம் விரட்சமாக இருக்கும் தன்மையை நிராசகம் போக்கடிப்பதற்காக அவர் போகிற விபுலோலூகல கர்ஷகம் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். ஒரு மரம் நல்லா இருந்த அகல்யக்கு அனுகிரகம் பண்ற, அனுகிரகம் பண்றதுனால அந்த கல்லா இருந்தது பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் ரமாமஹீபியாம். தேவநாதனுடைய திருவடிய சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ற. ஒரு கல்லு பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம்னு ஒரு கல்லு ஒரு மகர்ஷியனுடைய பத்னியாக தர்ம பத்னியாக ஒரு கல்லு ஆச்சான். அது அந்த பெருமாள் தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமை. ஒரு கரிக்கட்டர் ராஜாவா ஆயிடுத்தான் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். அப்படிப்பட்ட பெருமை உடுத்தானதாக இருந்திருக்கு தேவநாதனுடைய திருவடிகள்னு சொல்லி சாமி அனுபவிக்கிறார் தேவநாயக பஞ்சாசத்துல. இப்படி ஒரு மரத்துக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வருது, கல்லுக்கு மரத்துக்கெல்லாமே ஒரு பாக்கியம் வருது. எம்பெருமானுடைய திருவடியினுடைய சாட்சாத் ஸ்பரிசம்ன்றது ஏற்படுறது அவளுக்கெல்லாம். நமக்கு இது கிடைக்காத போயிடுறதுன்னுட்டு சுவாமிக்கு ஒரு விசாரமா. அதனால சொல்ற விடபித்வ நிராசகம் கயோஷ்சிது விபுலோலுங்கல கர்ஷகம். சின்ன உரல்லாம் இல்ல, ரொம்ப பிரம்மாண்டமான உரல். அவ்வளவு பெரிய உரல இழுத்துண்டு போறேன். அதை இழுத்துண்டு போறவர் இவர் என்ன விசுரூபம் எடுத்து இழுத்துண்டு போறேரா? அதெல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரணமா குமாரம். ஒரு குமார குழந்தையா இருந்துட்டுதான் பண்ற. அப்பேற்பட்ட கண்ணனை மறாமி நான் ஸ்மரிக்கிறேன் என்று சொல்றார். இப்ப ஸ்மரிக்கிறேன்னு சொல்றதுக்கு தியாயாமின்னு சொல்லிருக்கலாமே, வெறும ஸ்மராமின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உலூகல பந்தனங்கதிகள்லாம் ஒரு வாட்டி நினைக்கிறதுக்கே நம்மளுடைய கரணங்களால முடியாது. அத எப்ப பார்த்தாலும் ஒண்ணு தியானம் பண்றதுன்றது நமக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு சுவாமி தீர்மானம் பண்ணிட்டேறான். ஆகையால அந்த பொருளிடையே ஆப்புண்டு கட்டுண்ட ஒரு கண்ணபிரானை நான் ஸ்மரணம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. இப்படி பண்ணா என்ன இதனால விசேஷம் அப்படின்னா, பத்தம் ததாம் பவயதம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்கிருது நீதி ராஜ்யாம் திரவீட மாரண்ய கதா சுதஸ்தௌ. இது யாதவாபிதயத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்படி கண்ணனை கட்டுண்டவனாக கண்ணனை யாரெல்லாம் நினைச்சு தியானம் பண்ணி சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் திருப்பி சம்சாரமாகிற கட்டே இல்லாத போயிடும் என்பதாக, சம்சார பந்தனத்திலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு போயிடும் என்பதாக சொல்றார். இது சாதாரணமாக தற்கத்து நியாயம்னு ஒரு நியாயம். எப்படி நாம சேவிக்கிறோமோ அனுபவிக்கிறோமோ அதே மாதிரிதான் அங்கேயும் அனுபவிக்கிறோம்னு ஒரு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க கட்டுண்டவனாக அனுபவிக்கிறவளுக்கு கட்டு இல்லாத போயிடுறதே எப்படி ஆகும்னு கேட்டா, இந்த தற்கத்து நியாயமே போய் ஒழிஞ்சுன்றது அரண்யக காட்டுல போய் ஒழிஞ்செடுத்து அது அரண்யத்துல மாட்டுல இருக்கிற ஒரு விஷயமா ஆயிடுத்துன்னு சொல்லி சுவாமி அத்தியாச்சரியமாக அனுபவிக்கின்ற. அப்பேற்பட்ட அண்ணனுடைய உரலிடையே கட்டுண்டு அவர் இருந்துருக்கிற நிலையை சுவாமி அனுபவிச்சத நாமளும் அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு பெற்றமையினாலே நமக்கு இந்த சம்சார பந்தம்ன்றது கட்டாயம் விடுபட்டு போயிடும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அப்படி கண்ணனை நாம நினைச்சுண்டு நம்மளுடைய சம்சார நிவர்த்தி ஏற்பட்டு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாமும் பெற வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
கவிதார்த்திக சம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.